டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா நோய் தொற்று வந்து தற்போது தமிழகத்தில் அதிக அளவில் பரவிட்டு வரதன் காரணமாக இரவு நேரம் மற்றும் ஞாயிறு ஊரடங்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தற்போது தமிழக அரசு கொரோனா நோய் தொற்றை வந்து தடுக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை திருப்பியும் விதிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் வரும் 26ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னும் தற்போது தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து திரையரங்குகளும் உடற்பயிற்சி கூடங்களும் கேளிக்கை கூடங்களும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மதுக்கூடங்கள் பெரிய அரங்குகள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் அனைத்திலையுமே அனுமதி வந்து மறுக்கப்படுவதாகவும், அதே மாதிரி பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் இயங்க அனுமதி வந்து மறுக்கப்படுது, மளிகை கடைகள் காய்கறி கடைகள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வழக்கம் போட செயல்படலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வணிக வளாகங்களில் இயங்கக்கூடிய பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னும், தனியாக செயல்படக்கூடிய மளிகை கடை உள்ளிட்ட பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கு விற்பனை செய்யும் பெரிய கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் அனுமதிக்கப்படுது. ஆனால் இதுலேயும் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் சலூன் கடைகள் வந்து இயங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவை மட்டும்தான் அனுமதிக்கப்படும். அதே மாதிரி அனைத்து மின் வணிக சேவைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர கட்டுப்பாடுகளோடு இயங்கலாம் அப்படின்னும், அனைத்து வழிகாட்டு தலங்களிலையும் பொதுமக்கள் வந்து வழிபாட்டிற்கு அனுமதி மறுக்கப்படுறாங்க. எனினும் தினமும் நடைபெறும் பூஜை மட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொரோனா நோய் தொற்று வந்து அதிகரிச்சுட்டு வரதன் கருத்தில் கொண்டு மதம் சார்ந்த திருவிழாக்கள் மற்றும் கூட்டங்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. திருவிழா நடத்துறதுக்கும் தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த திருவிழாக்கள் எல்லாமே பொதுமக்களுடைய பங்கேற்பு இல்லாமல் கோவில் பணியாளர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டு உரிய நடைமுறைகளை பின்பற்றி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வெறும் 50 நபர்களுக்கு மேலே பங்கேற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 25 நபர்களுக்கு மேலே பங்கேற்கக்கூடாது அப்படின்னும், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 50% பணியாளர்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்னும், மற்றவங்க வந்து வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி தவிர்த்து ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் நபர்கள் இ பாஸ் வந்து எடுத்ததுக்கப்புறமா தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் தற்போது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் மூலமாக விமானம் இல்லைனா கப்பல் மூலமாக வரக்கூடிய பயனர்கள் அனைவருமே கண்டிப்பாக இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து தற்போது தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.